வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புளி வச்சு ஒரு மிட்டாய் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஒரு கப்பு புளி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு கப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஸ்டிக்கு கொஞ்சம் புளி பாருங்கள். இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெல்லத்தை ஒரு கப்பில் போட்டுட்டு அடுப்பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் நான் விட்டுருக்கேன். இது பாருங்கள், நல்லா கரைஞ்ச பிறகு இது போல் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்த பிறகு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி அரைச்சி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு ஏதாவது நார் இருக்கா, கொட்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அரைங்க. இப்போ இந்த புளி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது போல் நல்லா வெந்த பிறகு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. வெள்ளம் இருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உப்பு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்லையே, அதை சேர்த்துக்கிறோம். இந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுப்பை கொஞ்சம் தூக்கி விட்டு நல்லா இப்படி கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இது போல் நல்லா கெட்டியான பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கெட்டியாயிட்டு வருது. அடுப்பு நல்ல சிம்மில் வைங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அந்த தண்ணி நிறைய இருக்கும்போது தூக்கி வச்சுக்கலாமோ அடுப்பை, அதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்மி பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு புளி ஜாம் ரெடி. இப்போ நம்ம இது போல் ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இது போல் நீங்கள் பேக் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இது சீக்கிரமே கெட்டு போகாது. நம்ம எல்லோருமே ஸ்கூல் டைமில் இந்த மிட்டாய் சாப்பிட்ருப்போம். இது வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. இது போல் ஸ்டிக்லையும் வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இது போல் பேப்பரில் போட்டு பேக் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.